விகடன் டிவி யூடியூப் சேனல்ல உங்களுடைய கோலங்கள் மறுபடியும் லான்ச் ஆகும். கோலங்கள் நீங்க இருக்கும் இடத்துக்கே வரப்போகுது. உங்கள் விகடன் யூடியூப் சேனல்ல பாருங்க, ரசிங்க. என்னம்மா உளறீங்க? செல்வமும் நந்தினியும் ஆசைப்படுறாங்களா? நந்தினி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்னம்மா இந்த அம்மா என்னமோ சொல்றாங்க? அவங்க எதுவும் தப்பா சொல்லலப்பா, உண்மையதான் சொல்றாங்க. அப்பா, நானும் செல்வமும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம். என்னடி இது? ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் இவங்கள பொண்ணு கேட்டு வர சொல்லி நான் சொன்னேன். வெங்கடபதி, அவங்க ஏதோ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். அதான் எங்க கண்ணு முன்னாலே உன் பொண்ணு ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாளே, யாரையோ லவ் பண்றதா சொல்லி. வாங்க போலாம். வெங்கடபதி ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றத கேளுங்க. வெங்கடபதி ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ், நான் ஒண்ணு கேட்க தயாரா இல்ல, நீங்க ஆளை விடுங்க. வெங்கடபதி ப்ளீஸ். பூஜையில கரடி பூந்த மாதிரி எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சுவராக்கிட்டிய. நீ எல்லாம் எனக்கு சரிசமமா பொண்ணு கிட்ட வந்துட்டியா? ஒரு தகுதி தராதரம் வேண்டாம். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசப்படி ஏறி வந்து பொண்ணு கேப்ப? ஏதோ ஏழப்பட்ட பையனாச்சே, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யறான்னு அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா உன் பையன் உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண நினைக்கிறானே. என்னடா, நாம இவரால தானே இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தோம். இவரு பொண்ணு நமக்கு தங்கச்சி மாதிரி ஆச்சேன்னு நினைக்காம இந்த அளவுக்கு பண்ணிட்டானே. நம்பி பழக விட்டதுக்கு நன்றி மறந்து அவன் மனச கெடுத்ததும் இல்லாம உன்னை பொண்ணு கேட்க சொல்லி அனுப்பியிருக்கானா? ஒரு நல்ல சம்பந்தம், அமெரிக்க மாப்பிள்ள, எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சுவராக்கிட்டிய. மறுபடியும் இந்த மாதிரி மாப்பிள்ளை இவளுக்கு கிடைப்பானா சொல்லு? இதுக்கு தான் நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வைக்க கூடாதுங்கிறது. இத பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. என்ன நாய அது இதுன்னு பேசுறீங்க? என்னமோ நாங்க உங்க வசதியை பார்த்து சொத்துக்கு ஆசைப்பட்டு தராதரம் தெரியாம பொண்ணு கேட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உங்க பொண்ணு தான் எங்க பையனை சுத்தி சுத்தி வந்தாலே தவிர எங்க பையன் அவளை ஏற எடுத்து கூட பார்த்தது இல்ல. எங்க வீட்டுக்கு வந்து உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டா, நான் இவளை விளக்கமாத்தாலே அடிச்சு துரத்துனேன், உண்டா இல்லையான்னு கேளுங்க. அது எங்க பையனுக்கு தெரிஞ்சு இவகிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக இவளை பார்க்க போனேன். என் பையன் இல்லாம வாழ முடியாது, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னான். நாளைக்கே நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னான். ஏமா, உங்க வசதி என்ன எங்க வசதி என்ன, இதுக்கு உங்க அப்பா ஒத்துக்குவாரான்னு கேட்டதுக்கு
எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்களே வந்து தாராளமா பொண்ணு கேளுங்கன்னு சொன்னான், அதனாலதான் வந்தேன். வந்து பார்த்தாதானே லட்சணம் தெரியுது. என்ன முட்டாள்தனமான காரியம் பண்ணி வச்சிருக்க? அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா அதுக்கு இப்படியே ரோட்ல போற பொறம்போக்கெல்லாம் லவ் பண்ணிட்டு வந்து நிப்ப. போடி உள்ள போ. இத பாருங்க, இந்த பொறம்போக்கு கிரம்போக்கு எல்லாம் பேசுவீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். நான் என்ன உன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நினைச்சியா? இத பாரியா, மரியாதையா பேசு. இத பாரு, நான் கூட பிளாட்ஃபார்ம்ல இல்ல, எங்களுக்கு சொந்த வீடு இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. என்னமோ நான் துரத்துற மாதிரி துரத்துற? ஏதோ சின்னஞ்சிருசுங்க ஆசைப்பட்டதுங்களேன்னு பொண்ணு கேட்டு வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு என்ன நிலைமை பேசிட்டு இருக்காத. என்ன பேசுற? செல்வம், என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏய், உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? என்ன சார் பண்ணேன்? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? தராதரம் பார்க்காம உங்ககிட்ட பழகின பாரு, அதுக்கு நீ கொடுத்த பரிசு ரொம்ப பிரமாதம் தான். என்ன சார் நடந்துச்சு? எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். நான் என்னடா சொல்றது, அதான் உங்க அம்மாவை அனுப்பி வச்சிய. ஓ, அதுவா? தப்பு செஞ்சிருந்தாங்க, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுவாங்கன்னு சொல்லி நான் தான் சார் அனுப்பிச்சு வச்சேன். ஏன் சார், ஏதாவது தப்பா கேட்டாங்களா? ரொம்ப ரொம்ப தப்பா கேட்டாங்க. உனக்கு என் பொண்ணை கட்டித்தர முடியுமான்னு கேட்டாங்க. எங்க தகுதி என்ன, தராதரம் என்ன? அட்ரால் நீ ஒரு மெக்கானிக், உனக்கு என் பொண்ணை கேக்குறீங்கன்னா உனக்கு உங்க அம்மாவுக்கு எவ்வளவு திமிருடா. இல்ல சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். எங்க அம்மா அப்படி ஏன் கேட்டாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஆனா நான் உங்களை அமைச்சு வச்ச நோக்கமே வேற. போதுண்டா, நீ சொல்லாம உங்க அம்மா எப்படி எங்க வீட்டு வாசப்படி ஏறி வந்திருப்பா? இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ என் கூடயும் என் பொண்ணு கூடயும் பழகிட்டு இருந்தியா? தொழில் மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் இன்னைக்கு வரைக்கும் உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் சார் பழகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் என்ன நம்ப சொல்றியா? சின்ன வயசுல இருந்து தெரியுமே நல்ல உழைப்பாளி ஆச்சேன்னு என் புள்ள மாதிரி உனக்கு எவ்வளவெல்லாம் உதவி பண்ணிருப்பா, அதுக்கு நீ காட்டுற நன்றியாடா இது. அந்தஸ்து வித்தியாசம் பார்க்காம, வயசு வித்தியாசம் பார்க்காம நான் உன் கூட பழகினேன். என் பொண்ணையும் உன் கூட பழக அனுமதிச்சேன். ஏன், நீ மத்தவங்க மாதிரி இல்ல, நல்லவன் நினைச்சுதான்டா. ஆனா அது தப்புன்னு நிரூபிச்சிட்டியடா. நீ யாரு எவருன்னு பார்க்காம உன்னை என் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் அனுமதிச்சுனே ஏன்? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, நீ அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கே மருமகனா வரணும்னு ஆசைப்படுறியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. பழகிறதுக்கு ஜாதி மதம் பார்க்க தேவையில்லடா, ஆனா உறவு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா அது தேவைடா. உங்க குடும்பத்துக்கு அந்த தகுதி எல்லாம் கிடையாதுரா. என் பொண்ணு அப்பாவிடா, குழந்த மனசு,
அவன் மனசை கெடுத்து குட்டிச்சவராக்க பாத்தியே. டேய், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்ல, அவ கூட ஒருத்தன் பழகினாத்தா உனக்கு ஏன் வலி புரியும்டா. நாய குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் நாய் நாய் தாங்கறத நிரூபிச்சுடா. டேய் போடா, உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாடா. என் மூஞ்சிலேயே முழிக்காத. மாதிரி பிளாட்ஃபார்ம் நினைச்சியா? ஒரு நிமிஷம்மா. என்னப்பா? சொல்லு செல்வம், சொல்லுப்பா. நான் ஒரு சாதாரண மெக்கானிக்மா. நம்ம தகுதி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால வாழ முடியும். நானும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். பறக்கிறது காசுப்பட்டு இருக்கிறதையும் விட்டுற முடியாதுமா. இப்ப எதுக்குமா நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்ப எதுக்குப்பா இதை சொல்ல வர? நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி நம்ம ஆசைப்பட்ட நமக்கு போதாதா? அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன் உங்களை. எதுக்குமா தேவையில்லாம நந்தினி வீட்டுக்கு போய்? செல்வம், நானே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கேன்பா. என்ன எதுவும் கேட்காத மா, நான் அதை விட அவமானப்பட்டு வந்தீங்க நிக்கிறமா. என் வாழ்க்கையில எது நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. இத்தனை வருஷமா கௌரவமா பழகிட்டு இருந்த நந்தினியோட அப்பா நீ எல்லாம் ஒரு மனுஷனு வந்து காரை துப்பிட்டு போயிட்ட. தேவையம்மா எனக்கு இதெல்லாம். ஐயோ செல்வம், நீ மன்னிப்பு கேட்க சொன்னியிருந்தா நான் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்க போனேன். அப்ப அந்த பொண்ணுதான், ஆண்டி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்க, அவர் நிச்சயம் சம்மதிப்பாருன்னு சொன்னா. அதை நம்பிதான் போய் கேட்டேன். என்னது, நந்தினி தான் கேட்க சொன்னாலா? ஆமாப்பா, அவ சொல்லாம நானா பொண்ணு கட்டு போறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஓஹோ, என்ன சுத்துறது வேலைக்கு அவ்வளவுன்னு உங்களை அப்படி சிக்க வச்சிட்டாளா?
ஏமா அவதா சொன்னானா நீங்களாவது கொஞ்சம் யோசிக்கிறது இல்ல இல்ல என்னையாவது ஒரு வார்த்தை கேட்டு போயிருக்கலாம்ல இல்ல செல்வம் அண்ணா அம்மா போய் கேட்டதுல எந்த தப்பும் கிடையாதுனா அந்த பொண்ணோட அப்பா இப்படி பேசுவாங்க தெரிஞ்சா போய் கேட்டாங்க ஏதோ நந்தினி கொடுத்த நம்பிக்கையில போய் கேட்டாங்க இப்போ அனாசமா அவமானப்பட்டு நிக்கிறாங்க இல்லம்மா நான் சொல்றது சரி நந்தினோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு அத நினைச்சு சந்தோஷப்படுங்க எந்த பிரச்சனைக்கும் எந்த முடிவும் வரலமா அவங்க அப்பாக்கும் எனக்கும் இருந்த நல்ல நட்புக்கு தான் ஒரு முடிவு வந்துருச்சு ஒரு நல்ல மனுஷன் கிட்ட கெட்ட பேர் வாங்குறது எவ்வளவு வலி தெரியுமா நீ இவ்வளவு தூரம் வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியாம போச்சுப்பா உனக்கும் அந்த பொண்ணு மேல ஆசை இருக்குன்னு நினைச்சுதான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் நான் போனேன் ஏமா அந்த பொண்ணு மேல எனக்கு ஆசை இருக்குன்னு நான் உங்ககிட்ட என்னைக்குமா சொன்னேன் நீ சொன்னாதானா தாய்க்கு தெரியாதா தன் புள்ள மனச பத்தி அன்னைக்கு நான் அவளை அடிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் நீ மனசொடைஞ்சு போய் உட்காந்துருந்திய அதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியாதா நான் என்னம்மா நீங்க அது வேற ஆசைப்படுறது வேறம்மா இல்லம்மா ஏதோ ஒரு மனிதாபிமானத்து என்ன நான் வீட்டை விட்டு வந்துட்டு செல்வம் இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன் என்னால ஒன்னு தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது செல்வம் புரிஞ்சுக்கோ விடுஞ்ச உடனே ஏதாவது ஒரு கோயில் வச்சு எனக்கு தாலி கட்டு நான் வாழ்க்கை போற உன் கூடவே வாழ்ந்துடுறேன் பைத்தியமா புடிச்சிருக்கு இதுக்கு மேல என் பொண்ணு பாத்தால பேசினாலும் நடக்கிறதே வேற உங்க அப்பா வந்து மிரட்டி போறாரு நீ இல்லன்னா அடுத்த நேரத்துல வந்து நின்று தாலி கட்டுங்க கல்யாணம் பண்ணுங்க நீங்க வந்தது மட்டும் உங்க அப்பாக்கு தெரிஞ்சுதான் பிரச்சனை எவ்வளவு பெருசாவும் தெரியுமா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல ஆனா நான் கவலைப்படுறேன் ஏன்னா உங்க அப்பாக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் என்ன செல்வம் ஒரு பொண்ணு தான் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா சத்தியமா தப்பா இல்ல நந்தினி ஆனா நமக்கு பிடிச்சவனுக்கு நம்மள பிடிச்சிருக்காங்கிறத பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிறல்ல அதான் பெரிய தப்பு அப்போ என்ன சொல்ற செல்வம் அவமானமாங்கிற வருத்தத்துல அவ்வளவுதான்